தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ இரண்டு நாள் மறியல் போராட்டத்தை, ஒரு நாள் மறியல் போராட்டத்தையும் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தையும் நேற்று வெற்றிகரமாக நடத்தி முடித்து இன்று இரண்டாம் நாள் போராட்டத்தில் நாங்கள் அடியெடுத்து வச்சிருக்கிறோம். நாங்கள் இரண்டு நாள் போராட்டம்தான் மறியல் போராட்டம், வேலைநிறுத்த போராட்டம் என்று சொல்லியிருந்தோம். 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் நீதிமன்றம் சொன்னது போல காலவரையற்ற வேலைநிறுத்தம் இல்லது. ரெண்டு நாள் மறியல் போராட்டம், வேலைநிறுத்த போராட்டம் ரெண்டு நாள் நடைபெறும். அதற்கு பிறகு எங்களுடைய ஜாக்டோ ஜியோ கூடி பரிசீலனை செய்து ஆய்வு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி அறிவிப்போம் என்று சொன்னோம். ஆகவே நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தமோ காலவரையற்ற மறியல் போராட்டமோ நடத்துகிறோம் என்று நாங்கள் சொல்லலை. ரெண்டு நாள் மறியல் போராட்டம், ரெண்டு நாள் வேலை நிறுத்தம் நடைபெறும் என்று சொன்னோம். அடுத்து எங்களுடைய கூட்டம், ஜாக்டோஜியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் உயர்மட்ட குழு கூட்டம் நாளை 3 மணிக்கு சென்னையில் கூடுகிறது. கூடிய பிறகுதான் மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நாங்கள் அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு வேற என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் ஆராய்ந்து நாங்கள் தொடர் முடிவு எடுப்போம். ஆகவே திட்டமிட்டபடி இன்று 2வது நாள் இந்த போராட்டம், நாளைக்கு எங்களுடைய கூட்டம் நடைபெறும். அதற்கு பிறகுதான் நாங்கள் போராட்டம் தொடர்வதா, மேற்கொண்டு பண்ணுவதா, இந்த போராட்டத்தை வடிவங்களை மாற்றுவதா என்பது நாளைக்கு நாங்கள் கூடி இறுதி முடிவெடுப்போம். ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள் நியாயம் இருக்கிறது. உயர்நீதிமன்றம் எங்களுடைய கோரிக்கைகள், ஆசிரியருடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அரசுக்கும் அவர்கள் வலியுறுத்தி இருக்க வேண்டும். ஒரு சாராரை மட்டும் நீங்கள் தடை விதிக்கிறோம் என்று சொல்வது நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் அரசாங்கத்துக்கும் அவருடைய கோரிக்கையை நீங்கள் பரிசீலனை செய்து நியாயம் வழங்க வேண்டும் என்று அந்த தரப்புக்கும் நீதிமன்றம் ஆணையிட்டிருந்தால் உண்மையிலே நாங்கள் மனப்பூர்வமாக அதை ஏற்றிருப்போம். நீதிமன்றம் வந்து ஜனநாயக ரீதியில் நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்துக்கு இந்த மாதிரி வந்து தடை விதிச்சிருக்காங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் நாளைக்கு அதை கூடி முடிவெடுக்கிறோம். நாளைக்கு கூடி நாங்கள் முடிவெடுக்கிறோம். நாளைக்கு மறுபடியும் செயற்குழு கூட்டம் இருக்குன்னு சொல்றீங்க, அதை இப்போ ஏன் தொடர்பட நாளைக்கு இருக்காதா? இன்னைக்கு தொடர்ந்து பண்ண போறீங்களா, இதோட கைவிடுறீங்களா? எங்க திட்டமிட்டபடி நேற்றும் இன்றையும் இரண்டு நாள் வேலைநிறுத்த போராட்டம், இரண்டு நாள் மறியல் போராட்டம். இன்னைக்கு மறியலே இல்லை, இன்னைக்கு மறியலுக்கு பதிலாக இன்னைக்கு ஆர்ப்பாட்டமாக தான் மாற்றியிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் இது மறியல் இல்லை, அது ஆர்ப்பாட்டமாக மாற்றுறோம். ஏனென்று சொன்னால் கோர்ட்டு சொல்லியிருக்கின்ற காரணத்தால் கோர்ட்டினுடைய உத்தரவுகளை மதித்து செயல்படக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அரசுடைய பெருமக்கள், அதற்கு தலைமை தாங்கக்கூடிய தலைவர்களை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு தான். ஆகவே இன்று மறியல் போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாக மாற்றிக்கொண்டு அந்த கோர்ட்டினுடைய வெற்றி எல்லாம் அந்த முழு தீர்ப்பை எல்லாம் வாங்கி நாங்கள் இறுதி முடிவெடுத்து நாளைக்கு அறிவிப்போம். போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு பிரிவினர் வந்து இப்போ மீண்டும் வந்து அவங்க போராட்டத்தை வாபஸ் பெற்றாங்க. மீண்டும் இந்த போராட்டத்துக்கு வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அவங்க தாராளமாக ஏற்றுப்போம். இது எப்படி நீங்க அவங்க முதல்ல இப்போ பிறகு அவங்க வந்து இந்த போராட்டத்தை மறுபடியும் வாபஸ் வாங்கன்னு சொல்லி போயிட்டாங்க, மறுபடியும் நீங்க ஆதரவு தெரிவிக்கணும் வந்தால் ஏத்துப்பீங்களா? இந்த முரண்பாடான ஒரு இது, ஒரே கோரிக்கை. போராடக்கூடிய சக்திகள் கொஞ்சம் சிதறுண்டு கொஞ்சம் போயிருக்கலாம், வழி தவறி ஏதாவது போயிருக்கலாம். அவங்க மீண்டும் அந்த தவறை உணர்ந்து இங்க கூட இணைந்து பல பேர் வரணும் எங்க கூட சொல்றாங்க, அவங்களை வந்திருக்கிறார்கள், அவர்களை இன்முகத்தோடு நாங்கள் வரவேற்போம். போராடக்கூடிய சக்தியை அதிகரிப்பதுதான் போராட்ட குணமுள்ள இயக்கங்களுக்கு எங்களுக்கு அதுதான் சாத்தியம். இன்னைக்கு மட்டும்தான் இந்த போராட்டம், திங்கட்கிழமை வழக்கு போல எல்லா அலுவலர்களும் பணிக்கு செல்வீங்களா? நாளைக்கு முடிவு பண்ணுவோம். இன்னைக்கு இந்த போராட்டம் நாளைக்கு முடிவு பண்றதா தொடரும் தானே சார் இருக்கும்? இந்த போராட்டம் இன்னையோட 2 நாள் முடிச்சுக்கிறோம். நாளைக்கு முடிவு பண்ணி கோர்ட்டு வெற்றிக்கிட்ட எல்லாம் அலசி ஆராய்ந்து நாளைக்கு தான் முடிவு எடுப்பார். திங்கட்கிழமையிலிருந்து எந்த விதமான போராட்டம் எப்படி போவது என்பது இன்னைக்கு போராட்டத்தை இதோட முடிச்சிருக்கிறோம். அடுத்து ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு நாங்கள் கூடி முடிவு எடுப்போம். நாளைக்கு கூடி முடிவு அரசு தரப்பில் மாற்றங்கள் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆட்சி தரப்பில் மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறோம்.
அது எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக இதுவரை எந்த மாற்றமும் வரவில்லை. முதலமைச்சர் அவர்கள் இப்போ கூட கால அவகாசம் இருக்குது, பங்களிப்பு ஓய்வூதியத்தை அதை ஆராய்ச்சி செய்வதற்கு அவர் குழு போட்டிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15 மாதம் மேலே சேர்ந்த குழு அமைத்து அந்த குழுவனுடைய முடிவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் தருவோம், குழுவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தால் கூட நாங்கள் இந்த அரசாங்கத்தை வாழ்த்துவோம், பாராட்டுவோம், வணங்குவோம். சாலை மறியலிருந்து பின்வாங்கியதற்கு காரணம் என்ன சார்? சாலை மறியலிருந்து இன்னைக்கு இது பின்வாங்கியதற்கு காரணம் உயர் நீதிமன்றம் அப்படி சொல்லியிருக்கின்ற காரணத்தால், அந்த அவர்களுக்கு தடை விதிக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்ற காரணத்தால் அதை மதிப்பளித்து இன்னைக்கு அதை சாலை மறியலாக இல்லாமல் வெறும் ஆர்ப்பாட்டமாக மாற்றியிருக்கிறோம். கோர்ட்டை மதித்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுக்கு மேல எங்க பணிக்கு போக முடியும்? மக்களுடைய பணிகள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஒன்றும் இல்லை, பாதிப்பு ஒன்றும் இல்லை, நல்லா பாதிப்பு இல்லை. அரசாங்கமே இயங்காத இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கவலைப்படலை. இந்த போராட்டத்துக்கு எங்களை தள்ளிவிட்டது அரசாங்கம் தான். கோர்ட் அதை ஆராய்ச்சி பண்ணணும். இந்த போராட்டத்துக்கு மூல காரணம் யார், அதை தடை பண்ணணும். இந்த போராட்டத்துக்கு காரணம் அரசாங்கத்துடைய கண்டுகொள்ளாத போக்கு. அழைத்து எங்களுடைய கோரிக்கை என மாண்பு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் இங்கே ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது தான், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து பண்ணி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தணும்னு சொன்னாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 110 விதியை பயன்படுத்தியும் அந்த அம்மையார் சொன்னார்கள். அப்போ அந்த மூச்சுக்கு 32 தடவை அம்மையார் பேரை அம்மா அம்மா என்று சொல்லி ஆட்சி செய்யக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளாக மாறி அம்மாவினுடைய வாக்குறுதியை காற்றிலே பறக்க விட்டு விட்டார்களே, அதன் மூலமாக எங்களை போராட்டத்திலே இந்த அரசாங்கம் தள்ளிவிட்டிருக்கிறது. அதை கோர்ட்டு கணக்கில் எடுத்து போராட்டத்திற்கு அடிப்படை காரணம் நாங்கள் அல்ல, அரசாங்கத்தினுடைய செயல்பாடு தான் போராட்டத்திற்கு பேஸ். அதையும் தடுக்கணும் அந்த வழக்கு நீதிமன்றம்.